தன் வாழ்வில் வெற்றியடைய ஜோதிடத்தை நாடுகிறோம். அவ்வகையில் ஜோதிட சாஸ்திரம், எண்கணிதம், வாஸ்து சாஸ்திரம் போன்ற சாஸ்திரங்களில் பண்டிதம் பெற்று மலேசியா, சிங்கப்பூர், துபாய் போன்ற மேலைய நாடுகளில் ஜோதிட ஆன்மீக சத்சங்கம் நிகழ்த்துகிறார். ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷ் ஐயர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சென்னை 09790991004, கோவை 09952306111, பெங்களூர் 07358409425. வணக்கம் கேப்டன் டிவி நேயர்களே, இது வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சி. இன்னைக்கு 8ஆம் தேதி பிறந்தவர்கள் அவங்களுடைய பேருடைய ஆரம்ப எழுத்து என்னவா இருக்கணும் அப்படிங்கறத திரு மகேஷ் ஐயர் அவர்கள் கிட்ட கேட்க போறோம். ஆனா அதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம், பொதுவா ஒவ்வொரு தேதியில பிறந்தவங்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கும். 8ஆம் தேதி பிறந்தவங்க எனக்கு கஷ்டம்தான்ப்பா, ஏன்னா நான் பிறந்த தேதி அப்படி அப்படின்னு நிறைய பேர் புலம்பியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் கூட 8ஆம் தேதி பிறந்தவர்கள் தான், இதே புலம்பல் தான். ஆனா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை பார்த்து முடிச்ச நீங்க இனிமே சந்தோஷமா தான் இருக்க போறீங்க, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நிகழ்ச்சியை பாருங்க. வணக்கம். வணக்கம். புடியதன் ஒரு உமை குளமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர், கடிகன பதிவர அருளினன் மிகு கொடை, வடிவினர் பயில் வழிவளமுறையிறையே வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகராம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு முக்கியமான ஒரு தேதி 8ஆம் தேதி. எனக்கு தெரிந்த நிறைய பேர் பார்த்தேன்னா 8ஆம் தேதி பிறந்து ரொம்ப கஷ்டம், 8 நாளே கஷ்டம்தான், 8 நாள் 8ஆம போயிடும் அப்படின்னு புலம்பின்றே இருக்கா. அவளுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க, அவளோட குணாதிசயங்கள் என்ன, அவளோட பேரோட ஆரம்ப எழுத்து என்னவா ஆரம்பிக்கணும்? நிச்சயம் 8 வந்து சனீஸ்வரருடைய ஆதிக்கத்தோட பிறந்தவா. இவ ரொம்ப கணிதத்தில் ரொம்ப சிறந்தவாளா இருப்பா. பழைய முறை விஷயங்கள், பழைய அறிவியல்கள், அதே மாதிரி பழைய சாஸ்திரங்கள் இதில் எல்லாம் ரொம்ப நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார். யதார்த்தமாக கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருந்துருக்கும். எதையும் ஒரு விஷயத்தை திடகாத்திரமாக யோசித்து செயல்படுறவா, நிதானமாக யோசிக்கக்கூடியவா. சனீஸ்வரர் அப்படின்னாலே நிதானம் அப்படின்னு பேர். அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சனியை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவார். தீர்க்கமாக கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய தன்மைகள் கொண்டவாளாக இருந்துருப்பாள். சில நேரங்கள் எதில் செலவு பண்ணுறேனே தெரியாமல் செலவு பண்ணின்னு இருக்கக்கூடிய மனோபாவங்களும் கொண்டவாளாக இருப்பாள். இவ்வளோ ஒரு குட் கேரக்டர் நிறைய விஷயங்கள் கொண்டதாகவும் 8ஆம் தேதி இருக்குது. சரி, இப்போ 8ஆம் தேதி பிறந்தவா, அவளோட பேரோட ஆரம்ப எழுத்து என்னவா இருக்கணும்? 8ஆம் தேதி பிறந்தவங்களுடைய ஆரம்பம் எழுத்து பார்த்துட்டுன்னா FP. இதில் வந்து ஆரம்ப எழுத்து இருந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும். இதை தவிர நட்சத்திர பிரகாரமும் வச்சுக்கலாம். சரி, இப்போ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 8ஆம் தேதி வரைக்கும் வந்துட்டோம். பொதுவாக மனிதர்களுடைய பேர்களோட ஆரம்ப எழுத்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஊரோட பேர், ஊரோட பேரில் கூட வந்து ஏதாவது ஒரு மாற்றம் வந்ததுன்னா அதுக்குரிய பாதிப்பு அந்த மக்களுக்கு இருக்கு. அதுக்கும் எண்கணிதத்துக்கும் என்ன ஒரு தொடர்பு? ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கால்குலேஷன் போட்டு நீங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த ஊருக்குண்டான தன்மைகள் நிறையா மாறுபடுகிறது. இந்த ஊருக்குண்டான தன்மைகள் நிறையா மாறுபடுறது பார்த்துட்டா அந்த ஊருக்குண்டான பேர்களுடைய அடிப்படையில் வந்துட்டுருக்கு. நிறைய ஊருக்களுடைய பேர்கள் இப்போ மருவி வேறையாக மாறப்பட்டுள்ளது. ஆமாம். அர்த்தங்களும் வேறையாக மாறப்பட்டிருக்கு. அப்படி மாறி மாறி எல்லா விஷயங்களும் மாற்றங்களுக்குரியதாக மாறிடுது. உலகத்தில் மாறாது என்னென்னா மாற்றம் ஒன்று தான் மாறாதுங்கிற மாதிரி எல்லாமே மாற்றங்களுக்குரியாக மாறிட்டுருக்கு. அர்த்தங்கள் ரொம்ப நிறையா நிறைய அர்த்தங்கள் கொண்டதாக அந்த ஊர் அந்த காலத்தில் வந்து பேர், ஊர்களுக்கு பேர் இருந்தது. அந்த ஊரை குறிக்கக்கூடிய ஒரு பேர், உதாரணத்துக்கு திருநெல்வேலி அப்படின்னு சொல்ல நெல்லுக்கு வேலி போட்டங்காட்டி திருநெல்வேலியாக அந்த ஊருக்கு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஊரே பார்த்துட்டுனா சுவாமியினுடைய பேரில் இருந்துன்னு இருக்கும். திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லும்போது திருச்செந்தூரானுடைய ஊராக இருக்கும். பழனி, பழனி முருகப்பெருமானுடைய பேராக, பழனி ஆண்டவருடைய பேராக அந்த ஊரே வந்திருக்கு. திரு அண்ணாமலையார், அண்ணாமலையருடைய பேரில் திருவண்ணாமலை இருந்துருக்கு. திருப்பதி, சுவாமியினுடைய வேங்கடநாதனுடைய பேராக அந்த ஊரே கூப்பிடப்படுகிறது. அப்படி இருக்கும்போது ஊரை அடிப்படையாக, அந்த தெய்வத்தை அடிப்படையாக வச்சு ஊர் பேர் இருந்தது. இப்போ சில விஷயங்கள் மாறுபட்டிருக்கு. ஆனால் தெய்வத்தின் அடிப்படையில் எந்த ஊர் பேர் அமைகிறதோ அது ரொம்ப அருமையாகவும் சுபிக்ஷமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பெற முடிகிறது.
பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கக்கூடிய அந்த பேருக்கு ஏற்றாற் போல நல்ல பலன்களும் கொடுக்கப்படுகிறது. சரி, அப்படிப்பட்ட அந்த ஊரோட பேரை வந்து திடீர்னு இப்போ நீங்க சொன்ன மாதிரி மாற்றி அமைக்கும் போது அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் என்ன பண்ணணும்? பரிகாரங்கள்னு சொல்லிட்டு இல்ல, ஆலயங்கள் நிறைய அந்த இடத்துல கும்பாபிஷேகங்கள், இப்போ பெரியவா காஞ்சி மகா பெரியவா, ஷிங்கேரி மகா பெரியவா, இந்த மாதிரி மடாதிபதிகள் எல்லாரும் அடிகளார் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு ஊழ்கள்லையும் இன்னைக்கு சிறப்பாக ஆலயங்கள் நிறவி அந்த ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகங்கள் செய்து அந்த ஆலயங்களில் 5 கால பூஜைகள், 3 கால பூஜைகள், பூஜை முறைகள்லாம் ரொம்ப அழகாக இன்னைக்கு சொல்ல எடுத்து சொல்லின்னு இருக்கா. இந்த மாதிரி ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் இருந்தாலே அந்த ஊருக்குண்டான தன்மைகள் மாறுபடுகிறது, ஊர் சுபீக்ஷமாக மாறுறது. அதான் அந்த காலத்தை சொல்கிறா, ஆலயம் இல்லாத இடத்தில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. ஆலயங்கள் இருக்கும் பொழுது எல்லா விதமான செல்வங்களும் கூடி வரும், தெய்வ சந்நிதி இருக்கும் பொழுது குறையே இருக்காதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கக்கூடிய நேர்களும் மேலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அதை சரியாக கடைபிடித்து, நிறைய பேர் சொல்கிறா இந்த நிகழ்ச்சியை நான் குறித்து வச்சுட்டுருக்கேன் சார், ஒரு அம்மா வந்து வாட்ஸ்அப்பில் அமுச்சுட்ருக்கா, சார் பாருங்கள் டெய்லி நீங்கள் எழுதினதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் பூரா எழுதி வச்சுட்டுருக்கேன், இதெல்லாம் எங்கள் வீட்டில் பிரயோகம் பண்ணிட்டுருக்கேன், ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டுருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேர் இந்த நிகழ்ச்சி எழுதிட்டு அதன் பிரகாரம் நடக்கக்கூடியவங்களுக்கும் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களுக்கும் எல்லா விதமான புலமையும் நன்மையும் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா. நன்றி. நன்றி நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியை நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. சுவாமி சொன்ன ஒரு விஷயத்தை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களோட இந்த வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சிக்கு நீங்க எல்லாருமே அமோகமான வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு, தொடர்ந்து இதே வரவேற்பு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்காக தான் உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சுபிக்ஷன் மற்றும் சந்தோஷம் உண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்காக ரொம்பவே அழகா சொல்லிட்டு இருக்காரு திரு மகேஷ் ஐயர் அவர்கள். இருந்தாலுமே உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா டிவி ஸ்கிரீன்ல தெரியுற போன் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட்ஸ் வாங்கி உங்க ஜாதகங்களோட நேரடியா ஒரு முறை சுவாமியை வந்து நீங்க சந்திக்கலாம். அல்லது www.murugasays.com அப்படிங்கிற எங்களோட இணையதள முகவரி இருக்கு, அதுல லாகின் பண்ணியும் உங்களுக்கான சந்தேகங்களை மெயில் மூலமா நீங்க தெரிவிக்கலாம். இல்ல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அதாவது வாழ்வில் வசந்தம் அப்படிங்கிற எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் நீங்க ஃபாலோ பண்ணலாம். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷ் ஐயர் அவர் நடத்தும் ஜோதிடம் எண் கணித வகுப்புகள். அடிப்படை வகுப்புகள் 2 நாட்கள், ஜாதகம் எண் கணித வகுப்புகள் 1 மாதம். சென்னை 09790991004, கோவை 09952306111, பெங்களூர் 07358409425.